ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதை பற்றி வீடியோனா, ஒரு லோ பட்ஜெட்டில் வந்து நம்ம நம்மளோட ஏவி ரிசீவருக்கு வந்து கூலிங் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து நம்மளோட ஏவி ரிசீவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒன் ஹவர் டூ மேக்ஸிமம் ஒன் ஹவரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேசாக நம்மளோட ஏவி ரிசீவர் டாப் மேலே வார்மாக இருக்கும். ஸோ கை வச்சு பார்த்திங்கன்னா அது வார்மாக இருக்கும். இது வந்து நல்லதாக கேட்டிங்கன்னா நம்மளோட ஸ்பேஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா இது இன்னும் ஹீட் ஏற ஏற உங்களுக்கு போர்ட் சர்க்கியூட்லாம் வந்து அதில் இருக்க காம்பனன்ஸ்லாம் வந்து வீக் ஆகிரும். ஸோ இது வந்து நமக்கு நல்லதில்லை. ஸோ அதனால் என்ன முடிவு பண்ணேன்னா, நம்ம எதனால் வந்து இது வாங்கலாம், லைக் வந்து ஒரு ஏவி ரிசீவருக்கு என்ன கூலிங் சிஸ்டம் இருக்கும்னு சொல்லி நான் ஆன்லைன் செக் பண்ணி பார்க்கும்போது, ஸோ இந்த ப்ராண்ட் நான் பார்த்தேன். ஸோ இந்த ஏசி இன்ஃபினிட்டின்னு பார்த்தீங்கன்னா இருக்கோம், இது இந்த ப்ராண்ட் ஒரு இது வந்து ஒரு சவுண்ட் சிஸ்டத்தில் ஒரு பாப்புலரான ப்ராண்டு. ஸோ இவங்க தான் வந்து டாப்பில் இருக்காங்க. ஸோ இதோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 30,000 கொடுத்து நான் வந்து இது வாங்கணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதோட சீப்பாக தான் எதிர்பார்ப்பேன். அப்போ இதோட சீப்பாக எதுவும் இருக்குது அப்படின்னா 17,000 இருக்குது இதே ப்ராண்டில். பட் அது வந்து என்னென்னா 17,000 லோ எண்டுக்கு அமௌண்ட்டாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது அதிகம். ஸோ இது நமக்கு முக்கியமாக என்னோடய ஏவி ரிசீவரே பார்த்திங்கன்னா நம்ம விலை பார்த்திங்கன்னா 35,000 தான். 35,000 கொடுத்து ப்ளஸ் ஒரு 17,000 பார்த்திங்கன்னா செலவு பண்ணால் ரொம்ப கஷ்டம். ஆனால் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் சும்மா சொல்கிறது 30,000 சொல்லிட்டு அதிகம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற விஷயம் கொடுத்துருக்காங்க சொல்லலாம். ஸோ இது வந்து சும்மா சாதாரண ஒரு கூலிங் சிஸ்டம் கிடையாது, ஏகப்பட்ட விஷயம் இதுக்குள்ளே. ஸோ இதில் வந்து நீங்கள் டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுலேருந்து எந்த டெம்பரேச்சர் நீங்கள் எந்த டெம்பரேச்சர் ரீச் ஆகிச்சுனா எந்த டெம்பரேச்சரில் இது ஒர்க் ஆகணும், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் இண்டிகேட்டர், அது லைக் உங்களுக்கு ஸ்பேன் ஸ்பீடு ஏற்றலாம், ஒரு நிறைய விஷயம் இதில் இருக்குது. பட் நமக்கு இது தேவைப்படாது, அந்த அளவுக்குலாம் நமக்கு தேவைப்படாது. நமக்கு ஜஸ்ட்டு வந்து ஹீட்டு குறைஞ்சா போதும். ஸோ இதுக்கு என்ன வழி நான் யோசிக்கும் போது, லோ பட்ஜெட்டாக இருக்கணும். என் பட்ஜெட்டுக்கு வந்து மேக்ஸிமம் 2,000 இருந்தால் போதும் நினச்சேன். பட் அதுக்கும் கம்மியாக கிடச்சிச்சு. ஸோ இதுக்கு நான் என்ன சொல்யூஷன் ஃபைனலாக கண்டுபிடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான இது தான், ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஒரு நான் வாங்கும்போது 600 ரூபீஸ் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியாகிச்சின்னு சொல்லலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் கூலிங் பேட் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் இந்த மாடல் ஏன் சூஸ் பண்ணேன்னா, இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் இருக்கும். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு வந்து கூலிங் அந்த ஹீட் வந்து சீக்கிரமாக எக்ஸிட் ஆகிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து இந்த சைடில் வந்து ஹீட் ஏர் உறிஞ்சி இந்த சைடுக்கு தள்ளணும். அதுக்கேற்ற மாதிரி தான் பொசிஷன் நம்ம இதில் செட் பண்ணிக்கலாம். வீடியோக்கு அட்டாச் பண்ணுறேன் பின்னாடி. இது வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இதில் வந்து ட்ராப் ஆக்கி தான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் வாங்கின மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்பீடு தான், கிளாஸ் ஸ்பீடெலாம் ரொம்பலாம் ஏற்ற முடியும். ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்பீடு நார்மலாக போயின்னு இருக்கும். ப்ளஸ் இதில் ஒரு ப்ளூ கலர் 2 ப்ளூ கலர் லைட் கொடுத்துருப்பாங்க. அந்த லைட் வந்து அந்தளவுக்கு யூஸ் இல்லை, அது அந்த லைட் இல்லாமல் இருந்தாலும் சூப்பராக இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா ஃபேன் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஃபேன் ஸ்பீடு தான். நீங்கள் ரொம்ப ஹையாலாம் போனோம்னா இது ரேட் அதிகமாகும், ஒரு 1,000-2,000 போனீங்கனாலாம் ஃபேன் ஸ்பீடெலாம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்கும் இதுலேயே. ஸோ இது எனஃப் நம்மளோட ஏவரேஜ் வரைக்கும், இது எனஃப். இது எப்படி நான் யூஸ் பண்ணேன் நம்ம ஏவரேஜர்னு இதுக்கு பின்னாடி வர வீடியோவில் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக, அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சார், இது விலை பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 530 ரூபா தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஏவரேஜ் வர். ஸோ இதுக்கு மேலே தான் நான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன், ஃபோக்கஸ் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மன்னிச்சிடுங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன், 1 செகண்ட். ஓகே, சரியாயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நான் இது என்னோடய ஏவி ரிசீவருக்கு மேலே இது வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ நீங்களும் உங்களோட ஏவி ரிசீவர் இதே சைஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு சூட்டபிள் ஆகும், பக்காவாக வேலை செய்யுது, குறையே சொல்ல முடியல, அந்தளவுக்கு பக்காவாக வேலை செய்யுது. இதில் வந்து யூஎஸ்பி போட்டிருக்குது, அந்த யூஎஸ்பி மூலமாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோடய பழைய சார்ஜர் இருக்கும் அதில் கனெக்ஷன் கொடுத்துருப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது எப்படின்னா உங்களுக்கு உள்ளே ஹீட் வந்து மேலே வந்து அப்சர்வ் பண்ணி தள்ளுது. ஸோ உங்களுக்கு அதேமாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் கை வச்சோன்னா ஒரு மாதிரி சில்லுன்னுது. ஸோ இது வந்து இந்த ஃபேன் ஓடுறனால சில்லுன்னு ஓடுது நான் கண்டிப்பாக சொல்வேன், அந்தளவுக்கு பக்காக வேலை செய்யுது. ஸோ நீங்களும் நம்பி வேலை செய்யலாம். நான் வச்சுருக்க மாடல் பார்த்தீங்கன்னா 2071, இந்த மாடலுக்கு பக்காக வேலை செய்யுது. கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் மேலே நான் வீடியோ மூவிஸ் ப்ளே பண்ணேன், ஹீட்டே ஆகலை, ஜில்லுன்னு இருந்துச்சு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் என்னோடய ரிசீவர் மேலே டாப்பில் வார்மாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வரும் எனக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு தான் இருக்குது. ஸோ எனக்கு எந்த ஹீட்டுமே தெரியல. ஸோ இங்கே இப்போ இங்கே கை வச்ச ஹீட்டு தெரில, மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேன் ஓடுறதுனால அங்கேயும் ஹீட் எதுவும் தெரில. மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, பட் ஆவரேஜாக ஒரு மீடியமான சைலன்ஸாக ஒரு சவுண்ட் எதுவுமே வரல. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே நான் யூஎஸ்பி கனெக்ஷன் எடுத்து லைன் என்ன பண்ணிக்கேன், என்னோடய
ஸ்டெப்லெஸில் கனெக்ஷன் கொடுத்தேன். ஸோ என்னோடய ஸ்டெப்லெஸ்லேருந்து இந்த பழைய சார்ஜர் இருக்கும் 5 வோல்ட் சார்ஜர், அதில் கனெக்ஷன் ஈஸியாக கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடியில் கொஞ்சம் கேப் இருக்கும், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் புஷ்ஷுமே இருக்கும், அதுக்கு கரெக்டாக செட் கிளம்ப செட் பண்ணால் கொஞ்சம் கேப் இருந்தாலும் ஏர் ஃப்ரெஷ் ஏர் உள்ளே போகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் புஷ்ஷு இருக்குது பார்த்தீங்களா, இதேமாதிரி ரப்பர் புஷ் நாலு பக்கம் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உள்ள காம்பனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாட்டாகவே இல்லை, ரொம்ப ஜில்லுந்தான் இருக்குது, கரெக்டாக ஹீட் வந்து எக்ஸிட் பண்ணுது, நமக்கு அதான் முக்கியம். நமக்கு வந்து இந்த ஹீட் இல்லைனா லைஃப் ஸ்பேன் அந்த ஏவரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாகும். ப்ளஸ் டஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலசிதில் உள்ளே போகாது. ஸோ இது வந்து ஏர் வந்து எப்படின்னா உறிஞ்சி மேலே தள்ளுது, பட் இது வந்து எப்படி சொல்லுது ரொம்ப பவர்ஃபுல்லாம் கிடையாது, மீடியமான ஒரு ஸ்பீடு தான் உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது லேசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் அதாவது ரிசீவருக்கு உள்ளேயும் தள்ளுது, அதனால் உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சில்லுன்னுக்குது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம், பெஸ்ட் அண்ட் சீப் ப்ரைஸில் உங்களுக்கு இது வந்து ஒரு கூலர் மாரி வேலை செய்யுது. ஸோ நம்ம அதிகம் காசு செலவு பண்ண தேவை, நமக்கும் சீப்பாக முடிஞ்சிச்சு, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பெருசாக இல்லை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அந்த ப்ளூ கலர் லைட் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக இல்லை. லைட் இல்லாமல் வந்து இன்னும் செட்டில் ஆகும், கணக்கு தெரியாது, லைட்லாம் ஆஃப் பண்ணிங்கன்னா கணக்கு தெரியும், பட் நம்ம லைட் ஆஃப் பண்ணோன்னா அது கொஞ்சம் அந்த அந்த ப்ளூ கலர் லைட் தெரியுதுன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு உள்ளே பார்த்து தெரியும், ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இந்த அந்த இது தெரியுதுன்னு நினைக்கிறேன், இந்த ஸ்டெப்லெஸ் சொல்லுவாங்க டிரான்ஸ்ஃபார்மரு. ஸோ இது பெஸ்ட்டாக இருக்குது, இது நீங்கள் வாங்குறவங்க வாங்கலாம், குறை சொல்கிறதுக்கு இல்லை. நான் வச்சுருக்க மாடல் யாரெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கலாம், பெஸ்ட் அண்ட் பை லிங்க் நான் தரேன் உங்களுக்கு கீழே. ரேட் பார்த்தீங்கன்னா இப்போ கம்மியாக இருக்குது, மேபி நான் ஃப்யூச்சரில் என்ன ரேட் அதிகமாகச்சுன்னா ஆகலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் இதுமாதிரி நிறைய வீடியோஸ் வரும், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. ஸோ முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. ஸோ தேங்க்யூ.